ஹாய், நான் பாபா ரியூ. உட்டோபியா பால்ஸ் நம்ம அமேசான் ப்ரைம் மெட்டோரில் விட்டுருக்காங்க. சயின்ஸ் டான்ஸ் இருக்கக்கூடிய ட்ராமா இது, படத்தோட லைன் இது, வெப்சீரிஸ் இது. இது பத்தாவது பன்னெண்டாவது வெப்சீரிஸ் இது. நான் இப்போ தான் பார்த்தேன். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். அவ்வளோ காமெடியாக நல்ல ஒரு நியூ பர் வெட்டிங்கில் காம்படிஷன் நடக்குது. அது ஒரு ஃபான்ஸ் ஒரு இதுவும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துகிறாங்க. அதில் கலந்துக்கிட்டு எப்படி இது பண்ணுறாங்க, அது அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் ஜெயித்தாங்களா, அதுக்கு பின்னாடி என்ன, அது பின்னாடி இதுவும் தெரிஞ்சாங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இதுதான் படத்தோட கதை. அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். டான்ஸ் பிரியர்கள்லேருந்து அந்த படத்தை கண்டிப்பாக போகலாம். வெப்சீரிஸ் தான் அமேசான் ப்ரைம் டெலிவரி விட்டுருக்காங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கு, அவர் சினிமா கூறியெல்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணிக்கிறேன். விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படத்தோட லைனிங்கு தான் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. படம் வந்து இந்த படம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக பாருங்கள். ஆனால் தனியாக பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. ஏன்னா ஃபேமிலியோடு பாருங்கள் கண்டிப்பாக அடிவீங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோடைய என்ன சொல், டான்ஸு, இமோஷன், சென்டிமெண்ட்டு, தோல்வி, இதெல்லாம் வந்து அந்த சீன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் மூலமா இந்த உலகத்தை எப்படி அழிக்கலான்ற ஒரு விஷயத்தெல்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கு. டெக்னாலஜி வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம், இந்த உலகத்தை அழிக்கவும் முடியலாம். இந்த மாதிரி சூப்பரான விஷயம் தான் நல்லா பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் அங்கங்கே லாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. ஹாலிவுட் இதுன்றதுனால சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தனியாக பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டு.